வணக்கம். எக்ட்ராவினுடைய கமாடி தினசரி வழிகாட்டி கமாடி புரோக்கர்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு கமாடிட்டிலையும் நம்ம ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுவோம், கற்றுக்கணும். ரெஸ்ட்ரெண்ட் தாண்டும் போது பை அண்ட் செல்லும் சப்போர்ட் திரும்ப செல்ல பண்ணுவோம் இல்லையா, அப்போ எவ்வளோ பாயிண்ட்டை விட்டு பிடிக்கலாம்ன்றத நம்ம ஃபில்டர்ஸ் சொல்கிறோம். ஒரு ட்ரேடுக்கு மினியில் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்ம போட தயாராக இருக்குன்ற ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கேன். இந்த கமாடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட், சில்வர், குரூட், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் அப்படின்னு ஒம்பது கமாடிட்டி கவர் பண்ணோம். எல்லாம் மினியில் அடுத்தான் வாங்கும்போது நம்ம ரெஸ்ட்ரெண்ட் தாண்டும் போது வாங்கி விற்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். அதே நேரம் ஒரு வேளை இறங்கினா கூட நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதிச்ச சப்போர்ட் கிட்ட கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சப்போர்ட்டை உடைச்சு யூடியூன் அடிக்கிறத வந்து ஒரு ஜாக்பாட் பைன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் கவனமாக பார்க்கலாம். ஷார்ட் பண்ணுறது சப்போர்ட்டை உடைக்கும் போது ஷார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஷார்ட் பண்ணப்புறம் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்டே நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதி கொடுத்தா இன்னொரு ஷார்ட் கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் தாண்டி அது யூடியூன் அடிச்சுன்னா ஒரு ஜாக்பாட் செல்ல கூட மாற வாய்ப்பு உண்டு. இதையும் கவனிங்க. விதிமுறைகளை மறக்கவே கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷனை எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது மட்டும் வெட்டப்படுவேன். என்ன அர்த்தம்? சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கிட்ட தான் வேலை பார்க்கணும். நடுவில் எங்கேயும் வேலை பார்க்கக்கூடாது, தள்ளியும் வேலை பார்க்கக்கூடாது. கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். பத்தில் மூன்று வியாபாரம் தவறானாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ட்ரி எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு காத்திருந்து அதுக்குள்ளே வரணும், அவசரப்படக்கூடாதுன்றது ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். கேப் அப் ஆகும்போது பெரும்பாலும் கேப் டவுன் ஆகும்போது கேப் டவுன் ஆகும்போது பெரும்பாலும் ஏறி முடிவதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் முதல்ல கேப் அப் ஆகும்போதும் கேப் டவுன் ஆகும்போது முதல் அரை மணி நேரம் இல்லை தேவைப்பட்ட ஒரு மணி கூட வெயிட் பண்ணணும். அதனுடைய ஹை அண்ட் லோ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் உடைத்துக் கொள்கிறதோ அந்த பக்கம் ட்ரேட் பண்ணுறதையும் இன்னொரு வழிமுறையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, கேப் அப் ஆகி மேலே இருக்கும்போது அதையும் கையால் கற்றுக்கிட்டா லாபம் தான். நம்ம கொடுத்துருக்க ரெண்டு எல்லையை விட மேலே இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு நல்ல லாபம் தான். அது சரியாக பயன்படுத்த நம்ம கற்றுக்கணும். கேப் அப் கேப் டவுன் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த எல்லையை தாண்டும் போது வாங்கதாக இருந்தால் கூட இந்த இடத்துல நமக்கு ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சில்வரில் வந்து 38,840, 38,200 எல்லைகளை கொடுத்துருக்கோம். மேலே 38,840 உடச்சு 38,975 வரை போயிருக்கு. இந்த வரைபடத்து மூலமாக பார்க்கலாம். 38,840ன்றது இந்த எல்லை தான். இதை உடச்சு மேலே போய் நமக்கு ஒரு நல்ல ஒரு முறை ரெண்டு முறை அந்த மாதிரி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இந்த லாபத்தை எடுக்கலை அப்படின்னா கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வர வேண்டும் சொல்ல, இல்லைன்னா நம்ம வாகன விலைக்கோ இல்லை வாகன விலை குறைவாக முடியும் போது நம்ம நட்டத்தில் முடிவோம். அடுத்து குருடாயில் 3990 அப்படின்ற விலையை நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். சப்போர்ட் 3940, அது ரெசிஸ்டன்ஸ் 3990 உடச்சு மேலே 4054 வரைக்கும் ஏறி இருக்கிறத பார்க்குறோம். இது ஒரு வலிமையான ஏற்றமும் கூட வரைபடத்தில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இல்லையா. நம்ம ரெசிஸ்டன்ஸ்லேயே உடச்சு மிகப்பெரிய ஏற்றம், வலிமையான ஏற்றம், மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்துருக்கிறதை பார்க்குறோம். அடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 195-60 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 190-240 கொடுத்துருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் இல்லையான 195-60 அது உடச்சு மேலே 197-70 ஒரு 2 ரூபாய் இருந்தது நல்ல லாபம் தான். இங்கே நீங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே உடச்சி ஏறி இருக்கிறத பார்க்கணும். நாலு பூரா இந்த ரெண்டு எல்லைக்குள்ளே தான் இருந்திருக்கு. சப்போர்ட் கிட்ட இருந்து மேலே எழும்ப ஆரம்பித்து ரெசிஸ்டன்ஸை உடச்சி அதன் பிறகு அந்த 2 ரூபாய் கொடுத்துருக்குன்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து காப்பர் எடுத்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு நஷ்டம் தான். ஏன்னா அது கீழே சப்போர்ட் எல்லையை உடச்சி கீழே போய் திரும்ப மேலே போயிடுச்சு. அதனால் அது நட்டத்துக்காக நான் கீழே போட்டிருக்கேன், ஒரு தம் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இங்கே கீழே உடச்சி மேலே போயிடுச்சு. அடுத்து நிக்கல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 916 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 906 சப்போர்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். 906 என்ற எல்லையை உடைத்து மிக வலிமையாக இறங்கி 896.50 என்ற எல்லை வரைக்கும் இறங்கியது நல்ல லாபம். 10 புள்ளி கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும், நம்ம சப்போர்ட் எல்லையை உடைச்சி கீழே அந்த 10 புள்ளி. அங்கேருந்து ரீபவுண்ட் ஆனது வேறு விஷயம் இல்லை. இந்த ஜாக்பாட் பை அப்படின்றது இப்படி போகும்போது கூட அதுவும் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். பட் இதையாவது நம்ம பண்ணியிருக்கணும். அடுத்து லெட் எடுத்திங்க அப்படின்னா 145-130 தாண்டி ரெசிஸ்டன்ஸை தாண்டி 148-160 மிகப்பெரிய லாபம், 3 ரூபாய்க்கு மேலே லாபம் இல்லையா, 3.40 ரூபா. இது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மூவ் இது. இதை நம்ம எப்படி நடந்துருக்குற வரைபடத்தில் பார்க்கலாம். 45-20 இந்த எல்லை. ஸோ காலையில் இந்த எல்லையில் உட்காந்து எழுந்தது, திரும்ப வந்து இங்கே உட்காந்து திரும்ப மேலே ஏறி எழுந்தது, இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள். அதன் பிறகு ஏறி இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து கதையை முடிச்சிருச்சு. ஆக இது ஒரு பெரிய லாபம் இன்னைக்கு நமக்கு லெட் மினியில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஜிங்க் மினியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 200 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சப்போர்ட் 198-180 வச்சுருக்கோம். இது பெரிய லாபம் இல்லை, ஆனாலும் 70 பைசானா 700 ரூபா இல்லையா. நம்ம ஒரு மினி நாட்டில் 500-600 வந்தாவே நம்ம அதை உஷாராயிடணும் சொல்லுவேன். இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லையை உடச்சி ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது மட்டும்தான் நம்மளுடைய கணக்கில். கீழே அந்த மாதிரி சில பைசாக்கள் வந்திருக்கிறது உண்மை தான். பட் நான் இந்த ஒன்று உள்ளே போனோம் ஒரு லாபம் வந்தது அப்படின்னு ஒரு கணக்கில் நிறுத்தியிருக்கேன். அடுத்து அலுமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 129-180 ஏறி மிக பலமாக ஏறி ரெசிஸ்டன்ஸை உடச்சி 132-130 மிக